ஹாய் கைஸ், ஐநோ நண்பர்கள் அனைவருக்கும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஈஸியாக ரொம்ப எளிமையான ஒரு மெத்தடை பயன்படுத்தி எப்படி $50 to $60 வரைக்கும் ஒரு யூசருக்கு சம்பாதிக்கலாம். அதாவது ஒரு யூசர் சைனப் பண்ணாலே நமக்கு $60 கிடைக்கும். அப்படிங்கும்போது 10 யூசர் சைனப் பண்ணால் நமக்கு $600 கிட்ட கிடைக்கும். $600 சாதாரண அமௌண்ட் கிடையாது. அதை எப்படி ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த மெத்தடில் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த மெத்தடுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண போறது கிடையாது. நம்ம முதலீடுகள் எதுவுமே செய்ய வேண்டாம் இந்த மெத்தட் பயன்படுத்துறதுனால. அண்ட் இது வந்து ஒரு 5 to 10 minutes ஒர்க் தான் நம்ம பண்ண போறோம். ஆனா அந்த 5 to 10 minutes ஒர்க்கை ப்ராப்பரா பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னா, நமக்கு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் நல்ல அதிகமான ரிசல்ட் இருக்கும். அதிகமான அமௌண்ட் நம்ம ஈஸியா சம்பாதிக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நார்மலாவே ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய மெத்தட் யூஸ் பண்றாங்க. நிறைய காலதாமதம் ஏற்படும் அதுல. அண்ட் ரொம்ப அதிகமா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இருந்தும் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா நம்ம பயன்படுத்த போற இந்த மெத்தட்ல நமக்கு ரொம்ப நேரம்லாம் செலவழிக்க தேவையில்லை. நம்ம செலவிட போற நேரம் கம்மி தான், ஆனா நமக்கு வரக்கூடிய வருமானம் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த மெத்தடை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மெத்தடுக்கு நம்ம என்ன சோர்ஸ் எல்லாம் நமக்கு தேவை அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம ஓனா வெப்சைட் வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நம்ம கையில இருந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, முதலீடு ஸ்டார்டிங்ல ஏதாவது பண்ணணுமா அப்படின்னா அதுவும் தேவை கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ரொம்ப அட்வான்ஸான ஸ்கில், கம்ப்யூட்டர் பத்தி ரொம்ப அட்வான்ஸ் நாலேஜ் வேணுமா, ப்ரோக்ராமிங் நாலேஜ், அந்த மாதிரி எந்த விதமான நாலேஜும் தேவைப்பட போறது கிடையாது. இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம பண்ண போறது இந்த மெத்தட்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஆனா நார்மலா எல்லாரும் பண்ற அஃபிலியேட்டிங் மார்க்கெட்டிங்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேல்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கம்பெனியில ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா, அந்த ப்ராடக்ட ரிசீவர் ரெண்டுல கஸ்டமர்ல வித்து கொடுப்பாங்க. அப்படி வித்து கொடுக்கும்போது அந்த கம்பெனி, அந்த யார் வித்து கொடுக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கமிஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அஃபிலியேட்டிங் மார்க்கெட்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பண்ண போறது யாருக்கும் எந்த பொருளையும் வித்து கொடுக்காண்டா. நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு கம்பெனியில ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அஃபிலியேட் ப்ரோக்ராம். நம்ம அந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி நம்ம கஸ்டமரை கம்பெனிக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க போறோம். அந்த கஸ்டமர் அந்த கம்பெனியில ஒரு சைன்அப் பண்ணா போதும், அந்த கம்பெனியில எதுவும் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. அண்ட் சைன்அப் பண்ணா மட்டுமே நமக்கான அமௌண்ட் நமக்கு வந்துடும். அண்ட் இந்த அமௌண்ட் மினிமம் நமக்கு ஒரு $60 வரைக்கும் கிடைக்கும். $60 இந்திய மதிப்புல எப்படி பார்த்தாலும் 3500 ஆச்சு. அப்போ ஒரு யூசருக்கு நமக்கு ஒரு 3500 கிடைச்சிச்சுன்னா, ஒரு 10 யூசர் ஒரு மந்த்லி ஜாயின் பண்ணா கூட நமக்கு ஒரு 35,000 ஈஸியா கிடைச்சிரும். அண்ட் இது ரொம்ப ட்ரஸ்டடான மெத்தட் தான். திருப்பி திருப்பி பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம ஒரு டைம் ப்ராப்பரா இதை நீட்டா பண்ணோம் அப்படின்னாலே போதும். அது எவ்வளவு நாள் ஆனாலும் அந்த ப்ரோக்ராம் இருக்கிற வரைக்கும் நமக்கான அமௌண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப ட்ரஸ்டடான மெத்தட் தான். இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நார்மலாவே அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல லிங்க் ஷேர் பண்றது மூலமா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, யூஆர்எல் ஷார்ட்னர் அந்த மாதிரி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாலோ, இல்ல யூஆர்எல் ஷார்ட்னர் ஆரம்பிச்சாலோ, இல்ல புதுசா ஒரு வெப்சைட்டே நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு வைங்களேன். நீங்க ஒரு புதுசா ஒரு வெப்சைட் உங்களுக்குன்னு உருவாக்குறீங்க, அதுல ஆட்சன்ஸ் மூலமா வருமானம் பார்க்கலாம்னு நினைச்சா கூட, நீங்க வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் முக்கியம். ஆடியன்ஸ் இல்லாம நீங்க ஒரு வெப்சைட் உருவாக்கிருக்கீங்கன்னா, அந்த வெப்சைட்டை எத்தனை பேர் வந்து பாக்குறாங்களோ அதன் மூலமா தான் உங்களுக்கு ஆட்சன்ஸ்ல இருந்து வருமானம் வரும். அதே மாதிரி நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னா, அந்த யூடியூப் சேனல் எத்தனை வியூஸ் போகுது, இல்ல எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து ஆட்சன்ஸ் லிங்க் பண்ணி அந்த யூடியூப் வீடியோல எவ்வளவு ஆட் பாக்குறாங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ரெவன்யூ வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்த ஒரு ஆன்லைன் ஏர்னிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட்குள்ள வந்துட்டாலே, எந்த ஒரு மெத்தட் சூஸ் பண்ணாலுமே உங்களுக்கான ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் எல்லா வீடியோலயும் சொல்லுவேன். அதே மாதிரிதான் இந்த வீடியோலயும், டிராபிக் இல்லாம நீங்க எதுவுமே பண்ண முடியாது. சோ அஃபிலியேட்டிங் மார்க்கெட்டிங்ல டிராபிக் வந்து ரொம்ப முக்கியம். இதுலயும் நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எனக்கு வராது, நான் வெப்சைட்ல சம்பாதிச்சிருவேன், இல்ல யூடியூப் சேனல்ல சம்பாதிச்சிருவேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுக்கு நீங்க செலவிடுற டைம் அதிகம், அண்ட் அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு கம்மி. ஆனா அதே பிளாட்ஃபார்ம்லயும் உங்களுக்கு டிராபிக் வேணும். உங்க வீடியோவை எவ்வளவு பேர் பாக்குறாங்க அப்படிங்கறத நீங்க கவர் பண்ணா மட்டும்தான் அந்த இடத்துல சம்பாதிக்க முடியும். நம்ம கிட்ட இருக்கிற ரெகுலர் ஆடியன்ஸான ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம கொண்டு போய் சேர்க்க போறோம். அண்ட் அந்த ஆடியன்ஸ் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுல இருந்து நமக்கான ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அந்த ஏர்னிங்ஸை நம்ம ஈஸியா டேக் ஓவர் பண்ணிக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அதுல போட போற ஒர்க்கை விட இதுல போட போற ஒர்க் ரொம்ப கம்மி, டைமும் ரொம்ப கம்மி. அதே நேரத்துல அதுல நமக்கு ஒரு 1000 ஆடியன்ஸ்கிட்ட இருந்து ஒரு $5 வருதுன்னா, இதுல அதே 1000 ஆடியன்ஸ் நமக்கு ப்ராப்பரா இருந்தாங்கன்னா நமக்கு $100,000 $200,000 வரும். அதே ஒர்க் தான், ஆனா இதுல வந்து நமக்கு அதிகமான பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறதுனால தான் அஃபிலியேட்டிங் மார்க்கெட்டிங் ஆன்லைன்ல சூஸ். ஆனா நிறைய பேருக்கு இன்னும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பத்தின அவேர்னஸ் இல்ல. சோ நான் அவங்களுக்கு
நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, முக்கியமா நீங்க உங்க டீமை பில்ட் பண்ணுங்க, உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி, உங்களுக்கு கீழே ஒரு சர்க்கிள் இருந்துச்சு, ஒரு ஆடியன்ஸ் சர்க்கிள் இருந்துச்சு அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல நீங்க ரொம்ப மிகப்பெரிய அளவில் சாதிக்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த மெத்தட்ல பயன்படுத்த போற வெப்சைட்டோட பேர் என்ன அப்படின்னா SimilarWeb.com. SimilarWeb.com அப்படின்னா என்ன அப்படின்னா, நார்மலா எந்த ஒரு ப்ராடக்டையுமே நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்டை பத்தி தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ SimilarWeb.com என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆன்லைன்ல இருக்கிற எல்லா வெப்சைட்டோட டிராபிக்கையும் அனலைஸ் பண்றாங்க. அதாவது நீங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த வெப்சைட்டுக்கு எவ்வளவு பேர் வாராங்க, எவ்வளவு விசிட் ஒரு நாளைக்கு நடக்குது, எவ்வளவு ஏர்னிங்ஸ் இவங்க ஜென்ரேட் பண்றாங்க, அண்ட் இந்த வெப்சைட்டோட குவாலிட்டி எவ்வளவு நல்லா இருக்கு, இந்த மாதிரி எல்லா வெப்சைட்டையும் உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு சாம்பிளுக்கு ஏதாவது ஒரு வெப்சைட் வேணும், நீங்க அதுல போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க, அந்த வெப்சைட்டோட ஏர்னிங்ஸ் எவ்வளவு அண்ட் எவ்வளவு விசிட்டர் வராங்க, வெப்சைட்டோட ஒர்த் என்ன அப்படிங்கறத அவங்க பக்காவா கால்குலேட் பண்ணி காமிப்பாங்க. இதனால என்ன யூஸ் அப்படின்னா, நார்மலா ஒரு வெப்சைட் இருக்குன்னா அந்த வெப்சைட்டுக்கு காம்படிட்டர் வெப்சைட் இருப்பாங்க தானே, அந்த காம்படிட்டர் வெப்சைட்டுக்கு இவங்க எதுல அட்வான்டேஜா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த காம்படிட்டிவ் வெப்சைட்டை ஓவர் கம் பண்ணி இவங்க ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வர முடியும், செகண்ட் இடத்துல இருக்கிறவங்க. ஸோ அதுக்கு இந்த வெப்சைட்ல என்னென்ன கம்பாரிசன் பண்ணி எப்படி நம்ம முன்னேறலாம் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு டூல் தான் இந்த SimilarWeb.com. இந்த SimilarWeb.comல டிராபிக் எவ்வளவு இருக்கு அண்ட் அவங்களோட ரெவன்யூ எவ்வளவு ஜென்ரேட் பண்ணுவாங்க, மொத்தத்துல இந்த SimilarWeb.com பேஸ்ட் ஆன் SEO டூல்ஸ் தான். SEOல என்னென்ன டூல்ஸ் இருக்கு அண்ட் அந்தந்த டூல்ஸை பயன்படுத்தி எப்படி ஒரு வெப்சைட்டை நல்ல முறையில ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொண்டு வரலாம் அண்ட் நல்ல முறையில நல்ல டிராபிக் எல்லாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறத பொறுத்து தான் இவங்க ஒர்க் பண்றாங்க. இந்த SimilarWeb.comல இப்போ ஒரு ஆப்லியேட் ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த ஆப்லியேட் ப்ரோக்ராம் ரன் ஆகுறதுல மூணு ஆப்ஷன் இருக்கு. மூணு ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, $10 per lead, அதாவது ஒரு லீடுக்கு $10 கொடுக்குறாங்க. நார்மலா நான் லீட்னா என்னன்னு சொல்லியிருப்பேன், லீட்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்லியேட் ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி யாராச்சும் சைன்அப் பண்ணாங்க அப்படின்னா சைன்அப் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதும் அந்த லீடு முடிஞ்சிச்சு. அந்த லீடு முடிஞ்சதுனால உங்களுக்கு $10 ஏன் ஆயிரும், அவங்க என்ன ப்ராடக்டையும் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லீட் ஜெனரேஷன் மட்டும் இல்லாம இதுல ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அந்த அடிஷ்னல் ஃபீச்சரை யூஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போறோம். ஒரு யூசருக்கு $60 வரைக்கும். எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு யூசர் சைன் அப் பண்ணாரு அப்படின்னா நமக்கு $10 கிடைக்குது. அந்த யூசர் சைன் அப் பண்ணி இந்த SimilarWeb.comல ட்ரையல் பேக் கொடுக்காங்க, அந்த ட்ரையல் பேக்கை ஆக்டிவேட் பண்ணா மட்டும் போதும் நமக்கு எக்ஸ்ட்ரா $50 கிடைக்கும். அதாவது எப்படின்னா, ஒரு டைம் அவர் வந்து உள்ள போய் நம்ம லிங்க் வழியா போய் சைன் அப் பண்ணிட்டு அதுல ட்ரையல் லிங்க் இருக்கும். ட்ரையல் லிங்க்னா வேற ஒன்றும் இல்லை, அவங்க வந்து ஒரு பேக்கேஜ் வச்சிருப்பாங்க, நீங்க இந்த பேக்கேஜை இவ்வளவு நாளைக்கு யூஸ் பண்ணணும்னா இவ்வளவு ப்ரீமியம் கட்டணும் அப்படிங்கறத, அந்த ப்ரீமியமை கட்டாம உங்களுக்கு வந்து 30 நாளோ உங்களுக்கு 7 நாளைக்கோ இல்ல 10 நாளைக்கோ ட்ரையல் கொடுப்பாங்க. நீங்க இதை யூஸ் பண்ணி பாருங்க, யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க எங்களுக்கு ப்ரீமியம் கட்டினா போதும், அப்படி பிடிக்காத பட்சத்துல நீங்க எங்களுக்கு ப்ரீமியம் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் தான் ட்ரையல். இந்த ட்ரையல் அவங்க ஆக்டிவேட் பண்ணாலே போதும் உங்களுக்கு, அந்த ட்ரையல் ஆக்டிவேட் பண்றதுக்கு ரிசீவர் கஸ்டமர் எதுவுமே பே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் யூஸ் பண்ணி பார்ப்பாரு. அந்த சர்வீஸை வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க, ஒரு சர்வீஸை காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலா அந்த சர்வீஸை கம்பெனிலேருந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ப்ரொவைட் பண்ணும்போது அதை ஆக்டிவேட் பண்ணி அதுக்கு குறிப்பிட்ட டைம் இருக்கும், அந்த டைம் முடிஞ்சோடனே அந்த சர்வீஸ் ஆட்டோமேட்டிக்காக டீஆக்டிவேட் ஆயிரும். அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நம்ம அந்த ப்ராசஸை பத்தி என்னென்ன ஸ்டடி பண்ணணுமோ ஸ்டடி பண்ணிட்டு இதை நம்ம காசு கொடுத்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றது. சோ இந்த ட்ரையலை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படினா நமக்கு $50 கிடைக்கும். சோ சைன் அப் பண்ணதுக்கு $10 அண்ட் ட்ரையலை ஆக்டிவேட் பண்ணதுக்கு $50, சோ நமக்கு $60 ஒரு யூசருக்கு கிடைக்கும். சோ 10 யூசர் நீங்க ப்ராப்பரா ரெஃபர் பண்ணா கூட உங்களுக்கு $600 ரொம்ப ஈஸியா கிடைக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படினா, SimilarWeb.com ஓபன் பண்ணிக்கங்க. SimilarWeb.comல போயிட்டு பாட்டம்ல பாத்தீங்க அப்படினா ஆஃபிலியேட் ப்ரோகிராம் அப்படினு இருக்கும். அந்த ஆஃபிலியேட் ப்ரோகிராம் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படினா ஆஃபிலியேட் லிங்க் ஜெனரேட்டர்க்கான ஆப்ஷன் வரும். இந்த affiliate link generatorக்கான ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா share a sale அப்படிங்கிற வெப்சைட்ல ஓபன் ஆகும். ஆக்சுவலி நம்ம share a sale வெப்சைட்ல இந்த மாதிரி எக்கச்சக்கமான லீட் ஜெனரேட்டிங் ப்ரோக்ராம் இருக்கு, அந்த லிங்கையும் நம்ம கார்டில் கொடுக்குறேன், நீங்க அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். SimilarWeb.comல எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது, நீங்க $1,000 to $5,000 வரைக்கும் ரொம்ப ஈஸியா ஏர்ன் பண்ணலாம், அதையும் நம்ம வீடியோல சொல்லியிருக்கோம். ஸோ நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி SimilarWeb.com பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆஃபிலியேட் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்றதுக்கு SimilarWeb.comல சைன் அப் பண்ணணும். அண்ட் SimilarWeb.comல சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, லிங்க்ஸ் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணணும் அப்படின்னா அதுல கெட்டிய லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கெட்டிய லிங்க் இல்லைன்னா பேனர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் அப்படின்னா
நமக்கு நம்ம என்னென்ன ஆஃபிலியேட் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணியிருக்கோமோ அது எல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகும் sharesale.com. ஸோ இதில் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது SimilarWeb.com. ஸோ நம்ம SimilarWeb.com நேராக ஆப்போசிட்ல இருக்கிற ஆல் லிங்க் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கெட் லிங்க்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா SimilarWeb.com நம்ம ஜாயின் பண்ணோம்ல அந்த ஜாயின் பண்ணதுக்கான ப்ரொமோஷன் லிங்க் எல்லாம் சைடில் காமிக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கெட் HTML அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இந்த ஹெட் HTML கொடுத்து நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் ரன் பண்ணுறீங்க உங்கள்கிட்ட வெப்சைட் இருக்குன்னா நீங்கள் HTML கூட அப்படியே பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை லிங்காக ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா கெட் டெக்ஸ்ட் லிங்க் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான ஆஃபிலியேட்டிங் லிங்க் ஈஸியாக கிடச்சிரும். இப்போ நமக்கான ஆஃபிலியேட் லிங்க் கிடச்சாச்சு. இந்த லிங்க் மூலமாக போயிட்டு சைன்அப் பண்ணி ட்ரையலை ஆக்டிவேட் பண்ணுற ஒரு யூஸருக்கும் நமக்கு $60 கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த லிங்கை ஃபேஸ்புக் இல்லை ட்விட்டர் வாட்ஸ்அப் உங்களுக்கு என்னென்ன சோர்ஸஸ் நல்லா ஷேர் பண்ண கிடைக்குமோ அந்த சோர்ஸஸ்லாம் நம்ம ஈஸியாக ஷேர் பண்ணலாம். இதை எப்படிடா ஷேர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஒரு யூஸருக்கு $60 உங்களுக்கு ரொம்ப அதிகமான ஏர்னிங்ஸ் இது. ஸோ இந்த மெத்தடை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. இப்போ நார்மலாக ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் எல்லாருக்குமே தெரியும் அதில் ஷேர் பண்ணலாம். அண்ட் நீங்கள் எங்கே ஷேர் பண்ணாலும் யூஆர்எல் ஷார்ட்னர் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா நார்மலாக நீங்கள் எந்த ஆஃபிலியேட் லிங்க் யூஸ் பண்ணாலும் சரி யூஆர்எல் ஷார்ட்னர் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அண்ட் அகைன் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யூஆர்எல் ஷார்ட்னர் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி யூஆர்எல் ஷார்ட்னர் யூஸ் பண்ணுங்க. கேப்சா வெரிஃபிகேஷன் அண்ட் நிறைய ஆட் வர்ற மாதிரி இல்லைனா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் யூஆர்எல் ஷார்ட்னர் அப்படிங்கிறத யூஆர்எல் ஷார்ட்னர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நமக்கு வந்து நம்ம யூஆர்எல் ஷார்ட்னர் யூஸ் பண்ணுறதுக்கான மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா நம்மளோட ஆஃபிலியேட் லிங்கை டைரெக்டாக கொண்டு போயிட்டு நம்ம எந்த பிளாட்ஃபார்மில் போஸ்ட் பண்ணாலும் அவங்க நம்மளோட லிங்கை ரிமூவ் பண்ணிடுவாங்க இல்லைனா நம்மளை பேன் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக மட்டும்தான் நம்ம யூஆர்எல் ஷார்ட்னர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏதாவது ஒரு யூஆர்எல் ஷார்ட்னர் யூஸ் பண்ணி யூஆர்எல் ஷார்ட் பண்ணிட்டு நார்மலாக ஒரு ஆர்டிக்கல் கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த ஆர்டிக்கல் வந்து உங்களோட SimilarWeb.com அல்டர்னேட்டாக SEO டூல்ஸா இல்லை டிராஃபிக் அதிகமாக ஜென்ரேட் பண்ணுறது எப்படி இந்த மாதிரி நிறைய ஆன்லைனில் ஆர்டிக்கல் ஆல்ரெடி இருக்குது. அந்த ஆர்டிக்கலை நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஆர்டிக்கலுக்கு இடையில உங்களோட லிங்கை நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சைன் அப் பண்ணுறதுக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஆஃபிலியேட் கமிஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். மேஜராக பயன்படுத்துறது என்ன அப்படின்னா லிங்க்டின் அப்படிங்கிற சோர்ஸ். நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு 2-3 சோர்ஸ் சொல்கிறேன். நீங்கள் இதே மாதிரி மற்ற உங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸ்லையும் நீங்கள் உங்களோட ஆஃபிலியேட் லிங்கை ஷேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிங்க்டின். இந்த லிங்க்டின்ங்கிறது டிராஃபிக்கும் ரொம்ப அதிகம். இந்த லிங்க்டின் வெப்சைட் ஒரு நாளைக்கு 400 மில்லியன்லேருந்து 500 மில்லியன் டிராஃபிக் வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த லிங்க்டின் வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணுறது ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது. நார்மலாக நீங்கள் linkedin.com ஓப்பன் பண்ணிக்கோங்க. linkedin.com ஓப்பன் பண்ணிட்டு சைன்அப் பண்ணிக்கோங்க உங்களோட மெயில் ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து. அண்ட் சைன்அப் பண்ணிட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கில் சாதாரணமாக எப்படி போஸ்ட் போடுவீங்களோ அதே மாதிரி linkedin.com இருக்கிற மேலே போஸ்ட் டேப்பை கிளிக் பண்ணி ஒரு டைட்டில் நல்ல டைட்டில் கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட லிங்கை ஷார்ட்னர் யூஆர்எல் ஷார்ட்னர் யூஸ் பண்ணி இருக்க லிங்கை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் உங்களுக்கான இமேஜ் இல்லை ஹேஷ்டேக் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் ஹேஷ்டேக் தான். நார்மலாக எல்லாரும் சர்ச் பண்ணும்போது என்ன சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னா SEO டூல்ஸ் இல்லை ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணுவாங்க. அப்போது நம்ம வந்து இந்த SimilarWeb.com அந்த இடத்துல நம்ம ஈஸியாக ப்ரொமோட் பண்ணலாம் SEOல இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படி பண்ணும்போது அவங்க அந்த லிங்கில் போயிட்டு ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சைன் அப் பண்ணுவாங்க. சைன் அப் பண்ணும்போது நமக்கான கமிஷன் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ஹேஷ்டேக் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப ப்ராப்பரான வேலை கொடுங்க. உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஆன்லைனில் நிறைய கீவேர்ட் ஜென்ரேட்டர் டூல் இருக்குது. அந்த டூலை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பின்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற வெப்சைட். இந்த பின்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற வெப்சைட் நிறைய பேர் யூஸ் பண்ணல. ஆனால் இந்த பின்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற வெப்சைட் ரொம்பவே சூப்பரான வெப்சைட்டு. அண்ட் இந்த வெப்சைட்லேருந்து நிறைய டிராஃபிக் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லா இந்த ரெண்டும் தான் மேஜராக எல்லாருக்கும் தெரிஞ்ச வெப்சைட். ஆனால் இந்த மேஜராக தெரிஞ்ச வெப்சைட் ரெண்டுமே என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பின்ட்ரெஸ்ட் குவாரா அண்ட் லிங்க்டின் இதெல்லாம் ப்ராப்பராக ஜென்யூனான மக்கள் அங்கே தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அங்கே யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேல்ஸ் அண்ட் உங்களோட ஆப்லேட் லிங்கில் கிளிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். ஸோ பின்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதும் ஃபேஸ்புக் மாதிரி தான். நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து யூசர் நேம் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டு இங்கே இதில் முக்கியமாக பின்ட்ரெஸ்ட்டில் போஸ்ட் போடும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ஒரு போஸ்ட்டுக்கும் இமேஜ் தேவை. ஸோ ஒரு
ஒரு நல்ல தம்ப்நெயில் நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல தம்ப்நெயில் டிசைன் பண்ணிட்டு அந்த இமேஜ் அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் சைடில் உங்களுக்கான கீவேர்ட்ஸ், அதாவது என்னென்ன மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் சர்ச் பண்ணால் உங்களோட போஸ்ட் மேலே அப்பியர் ஆகுமோ, SEO டூல், SimilarWeb.com, ஏர்ன் ஆன்லைன், மேக் மணி ஆன்லைன், டிராஃபிக் அனலைசர், இந்த மாதிரி ஏதாவது கீவேர்ட், நல்ல கீவேர்ட் எல்லாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை பற்றின என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த ஆர்டிக்கலை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட லிங்கை, நீங்கள் ஒருவேளை பிளாக் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட பிளாக் லிங்கை பேஸ்ட் பண்ண, அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் யூஆர்எல் ஷார்டன் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த ஷார்டன் பண்ண யூஆர்எலை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அண்ட் பின்ட்ரெஸ்ட்லேயும் உங்களோட போஸ்ட் நல்லா ரீச் ஆகும். அண்ட் ஆடியன்ஸ் நிறைய கவர் ஆவாங்க. மூணாவது என்ன அப்படின்னா குவாரா. குவாராவில் ரொம்ப அமேசிங்கான வேலை நம்ம வந்து ஈஸியாக ப்ரமோட் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்லைன்னா கூட நீங்கள் குவாராவில் சைனப் பண்ணிட்டு சாம்பிளுக்கு எஸ்இஓ, பெஸ்ட் எஸ்இஓ டூல்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், ஆல்ரெடி நிறைய பேர் எஸ்இஓ டூல் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேள்வியும் கேட்டிருப்பாங்க. அண்ட் அதுக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க, நான் இந்த டூலை பயன்படுத்துகிறேன், இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஆன்சரையே நீங்கள் காப்பி பண்ணலாம். அந்த ஆன்சரே காப்பி பண்ணிட்டு அவங்க என்ன டூல் சொல்லியிருக்காங்களோ அந்த டூலை மட்டும், நேமை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு உங்களோட SimilarWeb.com குள்ள லிங்கை நீங்கள் அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி இந்த டூல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். அண்ட் ரீட் மோர் போஸ்ட் கொடுக்குற இடத்துலையும் பேஸ்ட் பண்ணலாம். அண்ட் இதுலேயும் ரொம்ப முக்கியம் என்னென்னா, நீங்கள் எந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி ப்ரமோட் பண்ணாலும் சரி, அதில் ஹேஷ்டேக் ரொம்ப முக்கியம், டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம், அண்ட் கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். கீவேர்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் நார்மலாக SimilarWeb.com மட்டுமே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா SimilarWeb.com-னா எது என்ன அப்படின்னு நாலு பேருக்கு தெரியணும். அப்படி நாலு பேருக்கு தெரிஞ்சாதான் அவங்க அந்த கீவேர்டை அங்கே சர்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எஸ்இஓ டூல்ஸ் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறது, அண்ட் டிராஃபிக், மோர் டிராஃபிக், ஐ வான் மோர் டிராஃபிக், அந்த மாதிரி கீவேர்டெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி கீவேர்டெலாம் எல்லோரும் ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் எந்த கீவேர்டு மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகுமோ அந்த மாதிரி கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட லிங்கை போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் ஒரு நாளைக்கு ஈஸியாக ஒரு யூசருக்கு $60 நம்ம சம்பாதிக்கும் போது ரொம்ப ஒரு திருப்திகரமான சேல் தான் இது. நீங்கள் வந்து இந்த மெத்தட் மொத்தமாக லிங்க் ஜெனரேட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் தான் நம்ம செலவிட போகிறோம். ஒரு 5 பிளாட்ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கூட ஒரு பிளாட்ஃபார்ம் காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். 1 நிமிஷம் செலவிட்டால் கூட ஒரு 5 நிமிஷம் தான் செலவிட போகிறோம். அண்ட் இந்த 5 நிமிஷம் நம்ம செலவிடுறதுனால அதை ப்ராப்பரான வேலை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு 100 யூசர் சைன்அப் பண்ணால் கூட நமக்கு ஒரு $6,000 கிடைக்கும். இந்த $6,000 இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட் கிடையாது, ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. அண்ட் இதற்கு நம்ம 10 நிமிஷத்தில் 1 மாதம் கழிச்சுது, நமக்கு 1 மாதம் போனதுக்கப்புறம் நம்மளோட போஸ்ட் ரீச் ஆனால் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ யாரும் முயற்சியை தளரவிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.